Thank you very much. வெல்கம் ஹேட்டர்ஸ். இன்னைக்கு நாம வழக்கம் போல ஒரு கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவை தான் எரர் ஸ்பாட் பண்ண போறோம். அப்படி எரர் ஸ்பாட் பண்ணக்கூடிய அந்த சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம நேற்று பார்த்த அதே பங்களாதேஷ் கோஸ்ட் சேனல் தான். அந்த சேனலை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரு வீட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் எரர் ஸ்பாட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலில் நீங்கள் மெம்பராக விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஆட் ஆகிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்புக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் ஆகிக்கோங்க. என்ன வீடியோவில் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட் என்னென்ன பார்க்கலாமா? திஸ் இஸ் அனானிமஸ். வெல்கம் டு அனானிமஸ் TN60. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பங்களாதேஷை சேர்ந்த அந்த கோஸ்ட் கண்ட்ரஸில் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த வீடை பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட வீடு மாதிரி இல்லை, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவுமே நம்ம ரெண்டு பார்ட் இல்லைன்னா மூணு பார்ட்டாக கூட பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு நான் சொல்கிறேன். চেয়ারটা কিন্তু ব্যবহার করে দেখেন, আমি যদি দেখে আপনার কি আগে ভিডিও দেখছেন, যদি এই বাসার মানুষ এটা ইউজ করতো রাইট নাও এটার অবস্থা এরকম থাকতো না। என்ன வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் அவங்க மாடியில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பால்கனியில் இருக்கக்கூடிய ஒரு சேர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சேர் எப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னு பார்க்கலாம் போகும்போது அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க அந்த இடத்துல நின்று அந்த சேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ரெட் கலர் ஸ்டூல் வந்து அவங்க முன்னாடி விழுகும். இப்போது இந்த சேர் ஆட்டோமேட்டிக்காக ஆடுனது, அந்த ஸ்டூல் அங்கேருந்து பறந்து வந்தது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் தான் நடக்கும். இதை நீங்கள் பேயின்னு நினச்சாலும் சரி மனுஷன்னு நினச்சாலும் சரி. ஓகே, இப்போது அந்த சேர் எப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேறு எதுவும் இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் நைலான் த்ரெட். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுளிலே போட்டு பார்த்தாலே தெரியும் டிரான்ஸ்பரண்ட் நைலான் த்ரெட்டுண்டு. இதை பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இதை நம்ம எங்கே கட்டி வச்சாலும் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதை வச்சு கட்டி தான் அந்த சேரை வந்து மூவ் பண்ண வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவுக்கு போகலாம். இந்த செகண்ட் பார்ட் வீடியோவிலையும் அதே வீட்டுக்குள்ளே தான் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அது என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது கூட நான் எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி கொடுக்குறேன். சந்தி
சாப்தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹு அக்பர். পুরে নাজাল অবস্থা করতেছে ছোটার ভিতর কে টুকিয়ে পড়ল না என்ன வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோல இந்த கோஸ்ட் கண்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ரூம்குள்ள போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருந்துட்டு ஒரு சேர் மட்டும் வந்து விழுகும். உடனடியாக இந்த கேமராமேன் அந்த சேர்கிட்ட போயிட்டு அந்த ரூமவே கேப்சர் பண்ணுவார். அந்த ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரம் மட்டும் என்ன செய்யும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரம் தானாக சாஞ்சி விழுந்துடும். டேய், நாங்களுமே பார்த்தோம். அந்த ரூமில் சேர் விழுந்ததுமே இந்த கேமராமேன் போனார். ஆனால் அங்கே யாருமே இல்லையே. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வழியிலுமே யாருமே போகலையே. பின்ன எப்படி இதை மனுஷன் பண்ணுனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு கிளியரான ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அந்த கிளிப்போடு நான் போட்டு காட்டுறேன். இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் விழுகிறதுக்கு முன்னாடியே கூட வந்த கோ எக்ஸ்ப்ளோரர் அங்கே சேர் விழுக போதுன்னு தெரிஞ்சு ப்ரிப்பேராக கால் அடிபடாமல் இருக்கணும்னு தள்ளி தள்ளி நிற்பார். இந்த சேர் விழுந்ததுக்கப்புறம் இந்த கேமராமேன் உடனடியாக அங்கே போக மாட்டார். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ரிப்ளைலாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த இடத்துக்கு போவார். இப்போது அங்கே இருந்த மனுஷன் எப்படி வெளியே போனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குண்டான காரணம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில் இந்த கேமராமேன் அங்கே இருந்து அந்த சேர்கிட்ட வரக்கூடிய அந்த 5 to 6 செகண்டுக்குள்ளே அங்கே அந்த சேரை எடுத்து போட்ட அந்த பர்சன் அந்த ஜன்னலில் இறங்கி கீழே இருக்கக்கூடிய செல்ஃபில் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல செல்ஃப் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்குண்டான ஒரு கிளிப்பை நான் போடுறேன், பாருங்கள். ரூம் இக்காந்தக்கு அது இதுக்கிட்ட ஜவுத்துமார் தக்காய்ச்சி நமக்கு சிக்கமும் ஜன்னலாச்சு மிக்க திட்டம் என்ன கிளிப்பை பார்த்தீங்களா? இந்த வீட்டில் இந்த ஜன்னலில் மட்டும் கிடையாது, எல்லா ஜன்னல்லையுமே இந்த மாதிரியான செல்ஃப் இருக்கு. அந்த செல்ஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சன்ஷேடுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக வைக்கப்பட்டது தான் அந்த செல்ஃபு. இந்த செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவிலிருந்து கீழே இறங்கி நிற்கிற அளவுக்கு, அதாவது ஒரு ஆள் இறங்கி நிற்கிற அளவுக்குமே உயரம் கம்மியாக தான் இருக்குது. அதில் அசால்ட்டாக யார் வேணாலும் இறங்கி நிற்கலாம், அந்த அளவுக்கு தான் அதோட உயர் இருக்குது. அதே பயன்படுத்தி தான் அந்த பேஷன் அந்த இடத்துலேருந்து இறங்கி கீழே நிற்கிறார். ஓகே, இப்போது அந்த ட்ரம் எப்படி சாஞ்சது அப்படின்னு தான் கேட்குறீங்க. இதுவுமே டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டை வச்சு நடந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஷேக் ஆகும். ஷேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி வரும். அப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முடைய பாட்டம் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அந்த கிளிப்பை நான் இப்போ ஓரத்தில் போடுறேன், பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிளிப்பை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முடைய பாட்டம் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் டாப் மூவ் ஆகும். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமை ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்துருக்காங்க.
அப்படி இழுத்தா தான் அது மூவ் ஆகும், இல்லைனா மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம டாப்பில் ஒரு கயிறு கட்டி இழுக்கும்போது அது இப்படி தான் சாயமே தவிர அடியிலேருந்து தரையிலேருந்து மூவ் ஆகி வராது. ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அடியில் அந்த டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டை வச்சு இழுத்துருக்காங்க, அது பாட்டமில் மூவ் ஆகியிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது சாஞ்சிடும். அதை சாய வைக்கிறது எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேமராமேனை கூட அதை பிடிச்சி இழுத்துருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி வீடியோ பார்க்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி வீடியோவில் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. দরজাটা মনে হলে চেক করলো কিন্তু একেবারে মনে হল আসছি সবারে এটা খুলতেও চায় না, বুঝলাম এটার ভিতরে কি আছে। এই জায়গাটাতে তোমার এই চেহারটা মানে দরজাটা সম্ভব এটার ভিতরে কিছু একটা মিস্ট্রিয়াস কাজ করতেছে। সাবধান أعوذ بكلمة الله التامات من شر ما خلق. لا أستغفر الله أستغفر الله. هدي هوا هدي هوا الله شاطر তো গঙ্গানের মতো সাউন্ড আসতেছে বারবার, বুঝছো? তুমি বারবার বলতেছি সাবধানভাবে আরো। মনে হচ্ছে অনেক উত্তেজিত হয়ে গেছে, এখানে প্রবলেম হইতেছে। என்ன வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில்
அந்த கோ எக்ஸ்ப்ளோரரை யாரோ அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். உடனடியாக இந்த கேமராமேன் ஓடி போய் அவரை காப்பாற்றுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோ எக்ஸ்ப்ளோரரை யாரோ இழுத்துட்டு போவாங்க, இந்த கேமராமேன் உள்ளே போய் காப்பாற்றும் போது அந்த சீன் வந்து கட்டாக இருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா, அந்த கிளிப்பை நான் ஓரத்தில் மறுபடியும் போகிறேன் பாருங்கள். இந்த சீனில் அவரை யாரோ இழுத்துட்டு போகும்போது கேமராமேன் கூடவே ஓடுறாரு காப்பாற்றுறதுக்கு. அப்போது அந்த கேமரா கட் ஆகிட்டு அடுத்த சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு உக்காந்துருக்காரு. நல்லா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யாரோ இழுத்துட்டு போகிறாங்க, கேமராமேன் காப்பாற்றுருக்கா, உள்ள என்றான அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு உக்காந்துருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு சீனுமே ஒரே ஃப்ரேமில் வருது. தெளிவாக புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏற்கனவே அந்த சேரை வந்து யாராரோ தூக்கி போட்டிருப்பாங்க. இவங்க மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் அங்கேருந்து உருண்டு வரும். இதுவுமே அழகாக அந்த டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டை வச்சு இழுத்தாலே உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சேர், அதாவது ஏற்கனவே விழுந்த அந்த சேரை யாரோ தூக்கி போடுவாங்க. அந்த சேர் விழுந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கேமராமேன் அங்கே திரும்பி காட்டுவார். ஆனால் அந்த ரூம்குள்ளே போய் இவர் காட்டவே மாட்டார். கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த ரூம்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் காட்டவே மாட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே இருக்கக்கூடிய இன்னொரு ரூமில் ஒரு சேர் வந்து விழுக ஆரம்பிக்கும். சேரோ ட்ரம்மோ வந்து விழுகும். அந்த சமயமே கேமராமேன் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வார்னா அந்த ரூம்குள்ளே என்டர் ஆவார். நாம் என்ன செய்வோம்னா நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்முடைய கண் பார்வை இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டுட்டு நமக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இந்த கேமராமேன் என்ன செய்யறனு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு நேர ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே தான் நேராக போகிறாரே தவிர அவருக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அவர் பார்க்கல. ஃபஸ்ட்டு அந்த ஜன்னலெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரொம்ப நேரம் கழித்து பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு திரும்பி பார்க்குறாரு. இவர் இப்படி இந்த ஜன்னல் பக்கம் வீடியோ இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சன் அப்படி மூவ் ஆகி வெளியே போயிடுறாரு. மறுபடியும் இவங்க அந்த ரூம்லேருந்து வெளியே வந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துட்டு ஒரு பெட்ரோல் கேன், பெரிய பெட்ரோல் கேன் வெளியே வந்து விழுகுது. யாரோ தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு சின்ன ஸ்டூல் வந்து விழுகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ உள்ளேருந்து எரியக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் இவங்க அப்படி அந்த பெரிய கேன் வந்து விழுகும்போதும் சரி, அந்த ஸ்டூல் வந்து விழுகும்போதும் சரி, அந்த சேர் வந்து விழுகும்போதும் சரி, அங்கே அதை யார் எரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க கடைசி வரைக்கும் உள்ளே போய் கேப்சரே பண்ண மாட்டாங்க. காரணம் அங்கே உள்ள ஆள் இருந்திருக்கான். இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கேமராவில் இருந்திருக்காங்க. இவங்களை தவிர்த்து ரெண்டு மூணு பேர் இவங்களுக்கு வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு இடம், இந்த இடத்துல அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுச்சு. அது எப்படின்னு கேட்குறீங்களா, அதுவுமே டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டு தான். வெளியே இருந்து ஒரு ஆள், உள்ளேருந்து ஒரு ஆள், அழகாக இந்த டோரை வந்து இழுக்கலாம், அடைக்கலாம், மூடலாம். டேய், நம்ம கண்ணு முன்னாலேயே அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுச்சு, யாரை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் அந்த டோரையும் அந்த சேரையும் மட்டும்தான் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போது நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஃப்ரேமில் தெரியுது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு சைடில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்லை எனக்கு ஆப்போசிட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது. இதே போல தான் அந்த இடத்துல அந்த கேமராமேன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துல அந்த டோர் இருக்குது, அந்த சேர் இருக்குது. இப்போது நைலான் கயிறை அங்கே கட்டியிருந்தாங்கன்னா இவருக்கு பின்பக்கம் இருந்து கூட அந்த டோரை இழுக்கலாம். இப்படித்தான் இந்த வீடியோவில் சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து பாய்.